வெல்கம் டு குஸ்ஸிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறது ஜாழ்பாளத்து ஒட்டி மீன் குழம்பு. பாருங்க, ஒட்டி மீன் வேண்டி நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒட்டி மீன் வேண்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த மண்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் கொதிக்குது. இப்போ நாங்கள் இதில் பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம் மூண்டே முதல் சேர்ப்போம். அதுக்கு பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்ப்போம். நான் உள்ளியை வந்து தோலோட இடித்து வச்சுக்கிறேன். குழம்பு கொஞ்சம் கொதிச்சோடு வர தான் நான் போட போகிறேன். இந்த இவ்வளோ நல்லா கட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த பதத்தில் நாங்கள் புளி தண்ணி விட போகிறோம். இந்த புளி தண்ணிக்குள்ளேயே நான் கறி மிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ மீனை இது அந்த புளித்தண்ணிக்கை போட்டு அவிய விட்டால் மீன் வந்து உதிராது, சில திக்காக அப்படியே இருக்கும். அது அப்புறம் தான் நாங்கள் கொதிச்சு வர தேங்காய்ப்பால் விடணும். இப்போ நான் இந்த பதத்தில் நான் மீனையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். ஒட்டி மீன் இப்போ இதை நல்லா நாங்கள் மூடி அவிய விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அவிஞ்சிட்டு புளி தண்ணியில். இப்போ நான் நல்லா திக்காக அடித்து வச்சுக்கிற தேங்காய் பால் விடுறேன். இந்த பதத்தில் நான் இதை நீ நல்லா கொதிக்கணும். இந்த பதத்தில் நான் தோலோட இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்க்குறேன். இந்த பூண்டுக்கு ஒரு வாசம் இருக்குது, அப்போ தோலோட போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். அதோட நான் கருவேப்பிலையும் போடுறேன். இப்போ நல்லா கொதிச்சு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஒட்டி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ நான் வறுத்த பெருஞ்சீரத்தோட இடித்து வச்சுக்கேன். அதை வாசத்தை கொஞ்சம் சேர்த்து கடுப்பை பாடுறேன். பாருங்கள், சுவையான யாழ்ப்பாணத்து ஒட்டி மீன் குழம்பு ரெடி.